சுகப்பிரசவம் பெற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். கடைசியாக இந்த தொப்புள் கொடியை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு பேர் ஸ்டெம் செல்ஸ்னு பேருங்க. அதாவது தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, அதை என்ன செய்யணும்னா வெயிலில் டைரெக்டாக காய வைக்கக்கூடாது. வெயில் நேரத்தில் நிழலில் காய வைக்கணும். காய வச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். முதல்ல பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும், கொஞ்சம் அமுத்துனா அமுங்கும். வெயிலில் காய வச்சதுக்கு அப்புறமா கம்பி மாதிரி ஆயிரும். நல்லா ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா வெள்ளையாக இருக்கிறது லேசாக கருப்பாகி கொஞ்சமாக ஒரு கலராக மாறி கம்பி மாதிரி ஆயிரும். கம்பி மாதிரி ஆனவுடனே அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பாதியை கட் பண்ணி வெறும் அந்த தொப்புள் கொடியை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வச்சிடலாம். இது பாதி. மீதி பாதியை ஃபுல்லாக பவுட்ரு பண்ணிடணும். அம்மியில் வச்சு அரைச்சி ஏதாவது பண்ணி கம்ப்ளீட்டாக பவுட்ராக மாற்றிடணும். பவுட்ராக மாற்றி அந்த காலத்தில் தாயத்து கட்டியிருப்பாங்களாம்மா. தாயத்துன்னா என்ன? தாயத்துன்னு என்னென்னா தொப்புள் கொடி பவுட்ரை ஒரு சின்ன டப்பாக்குள்ளே போட்டு மூடி பாதுகாப்பாக அந்த குழந்தையோட இந்த கையிலையோ இல்லை இடுப்புலையோ கட்டி விடுறது தான் தாயத்து. புரிஞ்சுக்குங்க, தாயத்து அப்படின்னாவே தொப்புள் கொடி தான், தொப்புள் கொடி பவுட்ரு தான். இது கூட பல பேருக்கு புரியாது. அந்த தொப்புள் கொடி பவுட்ரு எதுக்கு தெரியுமா? ஃப்யூச்சரில் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, விஷம் ஏறிடுச்சு, மூச்சே நின்று போச்சு, கேன்சர் வந்துருச்சு, எய்ட்ஸ் வந்துருச்சு, பெரிய நோய் வந்துருச்சு, ரொம்ப உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அந்த பவுட்ரு மொத்தமாலாம் எடுக்க வேண்டாம். உடனே தாயத்தை ஓப்பன் பண்ணி கூட்டிருக்கவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஓப்பன் பண்ணி அந்த பவுடரில் கொஞ்சமாக, நிறையெல்லாம் இல்லைங்க, அது இருக்கிறதே கொஞ்சம்தான் இருக்கும், அதில் கொஞ்சமாக எடுத்து சுடு தண்ணியில் இல்லை பாலில் கலந்து அது யாருடைய தொப்புள் கொடியோ அவங்க கொடுத்துட்டா எல்லா செல்லும் புதுசாக மாறும். ஸ்டெம் செல்ஸ். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு செல் இருந்துச்சு இல்லையா, இந்த பவுடரை உள்ளே போட்டால் அது பழைய மெமரி போய் உள்ளே என்ன பண்ணும், எல்லா செல்லையும் நோயுள்ள செல்லையெல்லாம் பிறக்கும் போது இருந்த செல்லாம் மாற்றுங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டெம் செல்ஸு. நம்ம சொன்னோம்னா இது சாதாரண விஷயம்னு குப்பையில் போட்டு போயிடுறீங்க. இதை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசணும், உட்காந்து பேனு கேட்குறீங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். நீங்கள் மதிக்கிறது இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. எப்போ தாத்தா பாட்டி மதிக்கிறீங்களோ, நமது பழங்கால முறைகளை மதிக்கிறீங்களோ நல்லா தான் இருப்பீங்க. எப்போ மதிக்கிறது இல்லையோ நல்லா இருக்க மாட்டீங்க. இவருங்க எவ்வளோ பெரிய ஒரு தெரப்பியை நம்ம தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த இதாங்க ஸ்டெம் செல் தெரப்பி. இவருங்க நாம் செய்யும்போது என்ன பண்ணாங்க, அதை யாருமே மதிக்கலை. இப்போ எல்லா மருத்துவமனைகளிலும் அம்பிளிக்கபிள் பேங்க் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தையின் தொப்புள் கொடியை சேமித்து வைக்கிறதுக்கு அவங்க உங்ககிட்ட 80,000 100,000 கேட்குறாங்க, ப்ளஸ் மாதம் மாதம் 2,000 கட்ட சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த தொப்புள் கொடி அது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு தொப்புள் கொடிங்க. அண்டார்டிக்காவில் நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், காமிக்கிறேன். அண்டார்டிக்காவில் ஒரு இடத்துல சில வியாபாரிகள் உலகில் உள்ள எல்லா இனத்துடைய தொப்புள் கொடியும் சேகரித்து வச்சிட்ருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஃப்யூச்சரில் அது கோடிக்கணக்கான ரூபா மதிப்புங்க. அதனால் அது அருமை புரியாமல் யார்கிட்டயோ கொண்டு கொடுக்காதீங்க. கொடுக்குறவங்க திருப்பி கொடுக்கலாம் மாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கேட்கும்போது வேற ஒரு பவுடர் வந்து கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் தொப்புள் கொடியை நீங்களே சேமித்து வைத்தால்தான் அது உங்களுக்கு பாதுகாப்பு. இன்னொருத்தர் கொடுக்காதீங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போ அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தால் அதை பிளான் பண்ணி அதை சேமித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாம் சேமித்து வைக்கும் பொழுது முட்டாள் பசங்க மூடநம்பிக்கைன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ திருப்பி கேளுங்களேன். எனவே தொப்புள் கொடி யாரும் கொடுக்காதீங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பல நாடுகளில் தொப்புள் கொடிக்கு அதிக மதிப்பு இருக்குங்க. உங்ககிட்ட கம்மி விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க, அது பெரிய மதிப்புங்க. அதுலேயும் ஹாஸ்பிட்டல் போய் தடுப்பூசி போட்டு அயன் டேப்லெட் சாப்பிட்டு அறுத்தடுத்த குழந்தையோட தொப்புள் கொடியே மதிப்புன்னா ஹாஸ்பிட்டல்லே போகாமல் மருந்து மாத்திரையே சாப்பிடாமல் தடுப்பூசியே போடாமல் வீட்டிலேயே பெற்று 8 வெயிட் பண்ணி உதிர்ந்த ஒரு தொப்புள் கொடிக்கு 1,00,000 கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. அந்த தொப்புள் கொடியில் ரொம்ப வீரியங்க. இவருங்க இந்த தொப்புள் கொடியை வச்சு அந்த யாருடைய தொப்புள் கொடியோ அவங்களுக்கு குணப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அந்த தொப்புள் கொடி இருந்தால் குளோனிங் முறையில் இன்னொரு குழந்தை உருவாக்கலாங்க. அது மிகப்பெரிய ஒரு சயின்ஸுங்க. அதனால் தொப்புள் கொடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த தொப்புள் கொடியை சேமித்து வைங்க. அந்த தொப்புள் கொடி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நோய் வரும்பொழுது உங்களை காப்பாற்றுவதற்கு ரொம்ப உதவி செய்யும். எனவே தொப்புள் கொடியை மதிங்க. அதை ஒரு ஒரு தேவையில்லாத விஷயம் சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க, குப்பையில் போடுறாங்க.
அதாவது மருத்துவமனைகளில் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை பெற்ற உடனே அந்த நஞ்சு குடி கொண்டு குப்பையில் போடுறாங்க. அது குப்பையில் போடுற அளவுக்கு சாதாரண விஷயமெல்லாம் கிடையாதுங்க. அதனால் தொப்புள் கொடி என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இது சம்பந்தமாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுத்து நாம் இதை வந்து உடனடியாக எல்லோரும் மறுபடியும் தாயத்து கட்டுற வேலையை ஆரம்பிக்கணும். தாயத்து கட்டிட்டு அப்படி தில்லாக போயிட்டுருக்கலாங்க. செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போது அந்த தொப்புள் கொடிங்கிறது இங்கே பாருங்கள், அந்த தொப்புள் கொடி யாரோடதோ மறுபடி சொல்கிறேன், அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி, மிகப்பெரிய ஒரு சயின்ஸ், மிகப்பெரிய அது ஒரு ஒரு தத்துவம் இருக்குது. அதனால் தொப்புள் கொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, சேமித்து வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் ரெண்டாக இதுக்கு கட் பண்ண சொன்னதுங்களா, பவுடராக வச்சுக்கணும், அதே சமயத்தில் தொப்புள் கொடியை பாதியை எங்காவது சேமித்து வச்சுக்கணும். ரெண்டு வேறு வேறு இடத்துல இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு அம்மா வீடு இருந்துச்சுன்னா கொடுத்து வச்சிடலாம். ஏன்னா திடீர்னு தாயத்து காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மீதி இருக்கிற தொப்புள் கொடியை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனவே தொப்புள் கொடிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் சுகப்பிரசவத்தில் தொப்புள் கொடி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு உதவி செய்யப்போகுது. எனவே நாம் தொப்புள் கொடியை சேகரிப்போம். அம்பிளிக்கபிள் பேங்கில் சேகரிக்காமல் தாய்த்து பேங்கில் சேகரிப்போம். சுகப்பிரசவத்தை ஆதரியுங்கள், சுகப்பிரசவத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.